ஓம் சாந்தி அவ்யக்த சமிக்கை இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹரு சமை ஹர் ஆத்மா கே பிரதி மன்சா ஸ்வதக சுப பாவனா அவர் சுப காமனா கே சுத வைப்ரேஷன் வாலி ஸ்வயம் கோ அவர் தூசரோம் கோ அனுபவ கோ பாபா சொல்றேன் எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் மனதின் மூலம் தானாகவே சுபமான பாவனை மற்றும் சுபமான நல் விருப்பங்கள் இவற்றினுடைய சுத்தமான அதிர்வலைகள் நிறைந்த ஆத்மா என்று தனக்கும் மற்றவர்களுக்கும் அனுபவம் ஏற்படட்டும் நம்ம மூலமாக நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம மனதின் மூலம் உருவாக்குகின்ற சுபமான பாவனை நல்லுணர்வுகள் தூய்மையான உணர்வுகள் நல் விருப்பங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் அந்த அனுபவம் உண்டாகணும் என்று பாபா சொல்றாரு இது எல்லா ஆத்மாக்களுக்காகவும் எப்பொழுதுமே நாம செய்யணும் மனுசே ஹரு சமய சர்வ ஆத்மாவும்கே பிரத்தி துவாயை நிக்கல் தீரக இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஏனென்றால் குற்றங்களை குறைகளை தவறுகளையும் பலவீனங்களையும் பார்த்து பார்த்தே பழகிய ஒரு வாழ்க்கையை பழகிய ஒரு உலகத்தை நாம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அதுலேயே நாம அப்படியே இருந்துட்டு வந்திருக்கோம் தேக அபிமானத்திலேயே பாபா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆத்மா உணர்வினுடைய அடிப்படையில இருக்கிறது இப்போ பாபா சொல்றாரு மனதுனால எப்பொழுதுமே அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஆசீர்வாதங்கள் உருவாகி கொண்டே வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும் மனசா சதா இசி சேவாமை பிஸி ரகே யாரை பார்த்தாலும் நாள் முழுவதும் நம்முடைய மனம் சதா இந்த சேவையில் பிஸியாக சுறுசுறுப்பாக இருக்கட்டும் அதாவது பார்க்கின்றவர்கள் எல்லோருக்குமே ஆசீர்வாதம் மனதாள நல் வாழ்த்துக்கள் நல்லெண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம் பாபா சொல்றாரு ஜே சே கி சேவா மீ பிசி ரேகனைக்கு அனுபவி ஹோகை எப்படி வார்த்தையினால் சேவை செய்வதில் நீங்கள் எப்பொழுதும் பிஸியாக சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் அதன் அனுபவசாலியாகவும் ஆகிவிட்டீர்கள் உங்களுக்கு வார்த்தையினால் சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் பிறகு தன்னைத்தானே காலியாக இருப்பதாக வெறுமனை இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா சமை வாணிக்கு சாத் சாத் மனசா சேவா ஹோத்தீரகே அது போலவே எப்பொழுதும் வார்த்தைகளால் சேவை செய்வதுடன் கூடவே மனதின் சேவையும் தானாகவே நடந்து கொண்டே இருக்கட்டும் வார்த்தைனால சேவை செய்யும் பொழுது எதிரில் இருக்கின்ற ஆத்மாவுக்கு தன்னுடைய மனதின் மூலமாகவும் எண்ணங்களின் சக்தி மூலமாகவும் இந்த தூய்மையான உயர்ந்த நல் உணர்வுகள் நல் விருப்பங்கள் மூலமாக நாம் சேவை செய்தபடி இருக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கு பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார அதனால எப்பொழுதும் எல்லா ஆத்மாக்களுக்காகவும் சுபமான பாவனை உணர்வுகள் தூய்மையான உணர்வுகள் சுபமான நல் விருப்பங்களை நான் ஆத்மா உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் இதை நாம் இன்னைக்கு சுவமானமாக எடுத்துக்கலாம் இதையே நாள் முழுவதும் நாம கவனம் வைத்து பயிற்சி செய்யலாம் நன்றி பாபா ஓம் சாந்தி